ஹாய் விவாஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு இப்போ மாண்டஸ் புயல் வரும் நம்ம சென்னையை வந்து நெருங்கிக்கிட்டு இருக்குங்க இது வந்து மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ இன்றைக்கி ஃப்ரைடே அன்னைக்கு நான் விடுறேன் அப்போ வந்து நல்லா வெயில் அடிச்சிது மழை கிடையாது இப்போது நேத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிதீவிர புயல் மாண்டஸ் உருவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க மாண்டஸ் புயல்னு அதுக்கு பேர் வச்சிருக்கிறதாகவும் அது அதிதீவிர புயலாக ஒரு மாதிரி வந்துட்டுருக்குறதாகவும் சொல்கிறாங்க சென்னைக்கு முந்நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்தில் தெற்கை இருக்குது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன் முடிஞ்சால் நான் வந்து மழையிலேயே போய் உங்களுக்கு மழை விட்டோன்னா ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு புயலில் என் தோட்டம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் அப்படி ரொம்ப மழை அதிகமாக இருந்தது காற்று பலமாக இருந்தது அப்படின்னா மழைக்கப்புறம் அந்த பாதிப்பு எப்படி இருக்குது பாதிப்பு இருக்கா தோட்டம் எப்படி இருக்குங்கிற மழைக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன் குக்கிங் சேனல் வேறு நான் போட்டுட்ருக்கிறதுனால எனக்கு இதில் வீடியோவே போட முடியலைங்க பொண்ணு வந்து காலேஜ் வேறு பிஸியாக இருக்கிறதுனால எக்ஸாம் அவளுக்கு அதனால் அவளை தொந்தரவு பண்ணலை இது வந்து மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சு தாங்க அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பானு ஆர்கானிக் கடன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காராமணி பச்சை காராமணி இந்த கொடியை பிடிச்சி போய்கிட்டே இருக்குங்க பச்சை காராமணியில் அதிகமாக காய்கள் கிடைக்கல ஒரு வாரம் இல்லை பத்து நாள் கேப்பில் ஒவ்வொரு கைப்பிடிங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கிராம் அளவு இதுலேருந்து எனக்கு காய்கள் கிடைக்குது அவ்வளோதான் கிடைக்குது நிறைய காய்கள் ஆரம்பத்தில் நிறைய காய்கள் பறித்தேன் ஒரு ஃபஸ்ட்டு அறுவடையே பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அப்படியே நூறு கிராம் அப்படியே குறைஞ்சி குறைஞ்சி இப்போ ஒரு கைப்பிடி காராமணி தான் கிடைக்குது வெத்தலை பாருங்கள் அந்த சிலிண்டரை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே ஏறி போய்கிட்டே இருக்குது தள தளன வெத்தலையும் சூப்பராக வருது நான் அந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் நல்லா வெயில் சுள்னு காஞ்சிட்டு இருந்தது ஒரு பத்து மணி இருக்கவங்க காலையில் அப்போ நான் எடுத்திருக்கேன் பாலக்கீரை புதினா அசுஷல் எல்லாம் வந்துட்டுருக்கு சிவப்பு வண்டையில் நான் விதைகளுக்காக விட்டு வச்சுருக்கேன் ஒரு மூணு காய்கள் சிவப்பு வண்டையில் நான் விதை சேகரிக்கிறதுக்காக விட்டு வச்சுருக்கேன் நிறைய பேர் துளசி வந்து இலைகள் சின்னதாக இருக்குது துளசி வளர்ப்பு எப்படின்லாம் கேட்டிருக்கீங்க கமெண்ட் செக்ஷனில் இது நீங்கள் எப்போவோ கேட்ட கேள்விங்க இதுக்கு என்னால் ரிப்ளையாக கொடுக்க முடியல இப்போ இந்த துளசியை நான் பறிக்கிற சமயத்தில் உங்களுக்கு இதுக்கு நான் சொல்கிறேன் துளசியில் பூக்கக்கூடாதுங்க நான் பூக்களை கட் பண்ணுறதை பாருங்கள் ரெண்டு ரெண்டு இலையோடு சேர்த்து நான் வந்து சுவாமி பூஜைக்கு இந்த பூக்கள் பூத்த உடனே இந்த துளசியை இந்த மாதிரி நான் கிள்ளிடுவேங்க கைகளால் அந்த மாதிரி கிள்ளிட்டிங்க அப்படின்னா சைடில் பக்கவாட்டு கிளை வரும் இது பாருங்கள் யானை தந்தை வண்டை இதுலேயும் மூணு காய்கள் நான் விதைக்காக விட்டு வச்சுருக்கேங்க இது மலை வெண்டையா அல்லது யானை தந்தை வெண்டையான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது இருக்க இருக்க இதோட காய்கள் பார்த்திங்கன்னா நல்ல குண்டாக உருட்டு திரட்டிக்கிட்டு ஒரு வித்தியாசமாக இருக்குங்க ரூல் ரூல்டாக வரி வரியாக இந்த வெண்டையில் கோடு வேற போட்டிருக்கு இது வந்து மலை வெண்டை கூட நான் போட்டேன் ஒரு கால் இது மலை வெண்டையாக இருக்குமா அப்படின்னு இப்போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு நீங்கள் யாராவது யானை தந்தை வண்டையும் மலை வண்டையெல்லாம் போட்டு பயிரிட்டு உங்களுக்கு பார்த்து பழக்கம் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் இது என்ன வெண்டை அப்படின்னு எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள் ஒரு ஸ்வீட் கார் நம்ம அறுவடை பண்ணிட்டோம் இன்னொரு ஸ்வீட் கார் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் அப்படின்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பெரிதானோன்னா அதை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் செம்பருத்தி பூக்கள் எப்போதும் போல் நிறைய பூத்து குலுங்குதுங்க இந்த நாட்டு வெரைட்டி செம்பருத்தி நீங்கள் எல்லாேருமே மாடித்தோட்டத்தில் ரொம்ப சுலபமாக வளர்க்கலாம் இது வந்து கட்டிங்ஸ் மூலமாக ஈஸியாக ப்ராப்பகேட் கூட நீங்கள் பண்ணலாம் நிறையா என்னோடய சேனலில் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் மழை மாதம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த மாதிரி மழை குளிர் மாதத்தில் பூச்செடிகள்லாம் நம்ம பதியன் மூலம் நிறைய ப்ராப்பகேட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு செடி போனாலும் ஒரு செடி நமக்கு கை கொடுக்கும் மல்லியில் பாருங்கள் எக்கச்சக்கமாக பூக்கள் போன வீடியோவில் மல்லியில் நிறைய மொட்டுக்கள் காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் பாருங்கள் எக்கச்சக்கமாக பூக்கள் பூத்துருக்கு கொத்து கொத்தாக எனக்கு மல்லியில் பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் நிறைய பூக்கள்ங்க இது இந்த ஒரு தடவை நம்ம பூக்கள் பூத்து முடித்தோன்னா திருப்பி நம்ம வந்து ப்ரோனிங் பண்ணினோம் அப்படின்னா தை பட்டத்துக்கு நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் பாருங்கள் கொத்து கொத்தா பூக்கள் பூத்துருக்கு நான் போன தடவை உங்கக்கிட்ட அரும்பாக ஷேர் பண்ணது எல்லாமே இப்போது பெரிய அரும்புகளாக ஆகி பூக்களாக பூத்துருக்கிறத பாருங்கள் தினம் ஒரு கையளவு பூ எனக்கு தொடர்ந்து கிடச்சிக்கிட்டே இருக்குது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எல்லா கிளைகளிலையும் நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி காட்டுறேன் எல்லா கிளைகளிலையும் நிறைய கொத்து கொத்தா மொட்டுக்கள் எக்கச்சக்கமாக பூக்கள் மல்லியில் இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இப்போ சீசன் இல்லாத நேரத்தில் எனக்கு பூக்கள் கிடைக்கிறது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனா நான் கொடுக்குற காய்கறி கழிவு உரம் க்ரோ பேக்லேயே எப்படி ரொம்ப ஈஸியாக டுவெண்ட்டி ஒன் டேஸில் கம்போஸ்டிங் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் நிறைய வீடியோ இருக்குது பார்க்காத நண்பர்கள் பாருங்கள் பழைய வீடியோ எல்லாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பூக்கள் வந்து இப்போ தொடர்ந்து எனக்கு மல்லிப்பூக்கள் ஒரு கையளவு எனக்கு தினம் தினம் நான் பறிச்சுக்கிட்டே இருக்கேங்க காய்கறி கழிவு உரத்தில் இல்லாத சத்துக்களே கிடையாது அதை எடுத்துக்கிட்டே இந்த பூச்செடிகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக பூத்து குலுங்குது காய்கறி கழிவு உரம் கம்போஸ்டில் என்ன ரிச்சாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நைட்ரஜன் கண்டென்ட் ரிச்சாக இருக்குது அதை நம்ம கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா இலை வளர்ச்சி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பச்சை பசையல்னு அது இலையிலேயே மினங்குங்க இலை வந்து நல்ல டார்க்கு அடர்ந்த பச்சை நிறத்தில் அப்படியே ஷைனிங்காக இருக்கும் நம்ம காய்கறி கழிவு உரம் கொடுக்கும்போதே நமக்கு தெரியும் நம்ம இலைகள் எப்படி பச்சை பசையல்னு மாறுது அப்படிங்கிறது அதனால தான் காய்கறி கழிவை கொட்டாமல் கம்போஸ்டிங் பண்ணி செடிகளுக்கு உரமாக கொடுங்க அப்படின்னு தொடர்ந்து நான் வந்து என்னோடய வீடியோவில் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் இந்த மாதிரி காய்கறி கழிவை இருபத்தொரு நாளில் நீங்கள் க்ரோ பேக்லேயே கூட போட்டு கம்போஸ்டிங் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப சுலபமாக கம்போஸ்டிங் அவங்களால் செய்ய முடியும் அடியில் வந்து கால்பங்கு மண் போடுங்க ஒரு வாரம் நான் காய்கறி கழிவை சேர்த்து வச்சு அதில் போடுவேங்க அதுக்கு மேலே திருப்பி கால் பங்கு மண் ஒரு க்ரோ பேக் ஃபுல் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன் மாடித்தோட்டத்துலேயே ஒரு பக்கமாக அதை வச்சுக்கிறேன் இருபத்தி ஒரு நாள் கழித்து அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு ஃபில் பை ஃபில் பண்ணோம் அப்படின்னா அது அரை பையாக ஆகிடுங்க அது அரை பையாக என்றைக்கி மாறுறதை நீங்கள் பார்க்குறீங்களோ கம்போஸ்டிங் ரெடியாகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அதை நல்லா கிளறிட்டு அது கூட காய்பீட்டு ஒரு ப ஒரு பங்கு சேர்த்துக்குங்க தோட்டத்தில் செடிகள் வைக்கிறதுனால வெயிட் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் உங்களை வந்து நான் வந்து கொக்கோ பீட்டை அந்த இது சேர்க்க சொல்கிறேன் அந்த காய்பீட் நம்ம சேர்க்கும் போது லைட் வெயிட்டாக இருக்கும் அந்த காய்கறி கழிவு உரம் கம்போஸ்ட் அந்த பீட்டோட நீங்கள் மண்புழு உரம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்குங்க மாட்டு சாண எரு உங்களுக்கு ஆட்டு மாட்டு சாண எரு நிறைய கிடைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படின்னா நீங்கள் அதை கூட ஒரு ரெண்டு கைப்பிடி நீங்கள் ஆட் பண்ணி செடி வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு ஆறு மாதத்துக்கு எந்த வித பராமரிப்பும் செய்ய வேண்டாம் வாட்டரிங் மட்டும் நீங்கள் ரெகுலராக கரெக்டாக பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா போகிறோம் நீங்கள் சேர்த்துருக்கிற ஆட்டு மாட்டு சாண எரு வந்து ஸ்லோவாக அதோடய சத்துக்களை செடிகளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து ப்ரூனிங் பண்ண முருங்கை மரம் பாருங்கள் நிறைய காய்கள் கொடுத்த மரம் அது இந்த செடி முருங்கை ஒன்று விதையிலேருந்து வளர்த்துருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருடத்துக்கு மேலே என்னோடய தோட்டத்தில் இருக்குது நான் கவாத்து பண்ணதுக்கப்புறம் அதில் நிறைய இலைகள் நிறைய பக்கவாட்டு கிளைகள் இந்த ஜாதி மல்லி செடியும் நான் ப்ரோன் பண்ணி விட்டுருந்தேங்க ப்ரோன் பண்ணிவிட்டு நான் சும்மா விடலை காய்ந்த வேர்க்கடலை ஒரு கவர் அப்படியே மறந்து போயிட்டேன் பச்சை வேர்க்கடலை யூஸ் பண்ணாமல் கிச்சனில் அது அப்படியே நல்லா ஒரு பக்கமாக காஞ்சிக்கிட்டே இருந்தது அதை என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியே அந்த வேர்க்கடலை நல்லா கருப்பு கலரில் மாறி காய்ஞ்சே போயிடுச்சுங்க முடமுடனே அதை அப்படியே தோலோடு மிக்சியில் கரக்கரான பொடி பண்ணேன் நான் அந்த மாதிரி கரகரப்பாக பொடி பண்ணினா அந்த பவுடரை எல்லா பூச்செடி காய் செடி பழச்செடி அந்த தோட்டத்தில் இருக்கிற சாமந்தி பூச்செடி மல்லி செடி இந்த ஜாதி மல்லி செடி எல்லாத்துக்கும் வேறு பகுதியில் மண்ணை கலரிட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் போட்டு விட்டேன் திருப்பி மேலே மண்ணை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆசோஷிங் வாட்டர் பண்ணிக்கிட்டே வந்திருக்கேன் எப்போதும் போல் ஆசோஷல் வாட்டரிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி முனைப்பகுதியை கிள்ளி எடுத்துருங்க நான் இந்த முனைப்பகுதியை ஒன்று இப்போ உங்களுக்கு கிள்ளி காமிச்சேன் அந்த மாதிரி கிள்ளி எடுத்துட்டீங்க அப்படின்னா இது தாங்க கவாத்து பண்ணுறது நீங்கள் இதை கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா சைடில் பக்கவாட்டு கிளைகள் சூப்பராக வருதுங்க ரெண்டு பக்கமும் ரெண்டு பக்கவாட்டு கிளைகள் இந்த ஜாதி மல்லி செடியில் பிரிஞ்சு நிறைய பக்கவாட்டு கிளைகள் வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து கிள்ளி கிள்ளி வளர்க்கும் பொழுது பக்கவாட்டு கிளைகள் எக்கச்சக்கமாக கிடைக்கும் இந்த மாதிரி பக்கவாட்டு கிளைகள் எப்போ எக்கச்சக்கமாக நம்ம வந்து நம்ம செடியில் உருவாக்கிட்டோமோ அதில் நிறைய பூக்களும் கிடைக்கும் மொட்டுக்கள் நிறைய ஃபார்மாகும் பூக்கள் வந்து நிறைய பறிக்க முடியும் இது தாங்க கார்டனிங்கில் டெக்னிக்கு இந்த கவாத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரூனிங்கை நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் எல்லாராலேயும் மாடித்தோட்டத்தை ரொம்பவே சுலபமாக கொண்டு போக முடியும் இப்போ இந்த துளசி செடியும் நான் முனைப்பகுதியை கிள்ளிட்டேன் அந்த மாதிரி கிள்ளின பிறகு சைடில் பக்கவாட்டு கிளை வரும் இந்த பட்டன் ரோஸ் வெரைட்டி பாருங்கள் நிறைய மொட்டுக்கள் திருப்பி வச்சுருக்கு இதுக்கும் இந்த வேர்க்கலை பொடிதாங்க மண் பகுதியில் கொடுத்துருக்கேன் சாமந்திப்பூ செடியிலேயும் எக்கச்சக்கமாக மொட்டுக்கள் போன வீடியோலையும் சொல்லியிருப்பேன் இப்போ எல்லாம் கொஞ்சம் பெரியதாக மாறியிருக்கு இது இன்னும் கூட சைஸ் பெரியதாக ஆகணும் அதுக்கப்புறம் இது மலர்ந்து பூக்களாவும் ஆகணும் இதுக்கும் அந்த வேர்க்கலை பொடி அந்த பவுடர் தான் எல்லா செடிகளுக்கும் ஒவ்வொரு டீஸ்பூன் கொடுத்துருக்கேன் வேர் பகுதியில் பிறகு மண்ணை போட்டு மூடிட்டு எப்போதும் போல் தண்ணீர் கொடுத்துருக்கேன் இப்போ மழை பெஞ்சிட்டுருக்கு அப்படிங்கிறதுனால எனக்கு வாட்ரிங் பண்ணுற வேலை கூட இல்லை மழை நல்லா நின்ற பிறகு நீங்கள் தண்ணீர் கொடுங்க அவசரப்பட்டு தண்ணி கொடுக்காதீங்க தான் நம்ம உரங்களும் கொடுக்கணும் மழை பெஞ்சு நல்லா முடியட்டும் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு உரம் வேர் கொடுங்க பராமரிப்பு கண்டிப்பாக பண்ணுங்கள் மழை முடிந்த பிறகு மாடியில் போய் பாருங்கள் செடுகளுக்கு மண் மண்புழுக்கள் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்து திருப்பி பயில போடுங்க மண்ணெல்லாம் நல்லா பெருக்கி சுத்தம் பண்ணி பராமரிப்பும் பண்ணுங்கள் அப்போ தான் தோட்டத்தை எந்த இல்லாமல் மாடியை நம்ம வந்து சுலபமாக பராமரிக்க முடியும் இது பாருங்கள் இந்த பூ செடிக்கும் நான் அந்த வேர்க்கடலை பொடி கொடுத்த பிறகு எக்கச்சக்கமாக மொட்டுக்கள் நான் வந்து உதாரணத்துக்கு இந்த ஒரே செடியிலே ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது மொட்டுக்கள் இருக்கும்னு சொல்லியிருப்பேன் இல்லைங்க அதுக்கு மேலேயே கூட இருக்கும் போல் இருக்கு கிட்டத்தட்ட இரநூறு மொட்டுக்கள் என்னல்ல நான் எண்ணெயில் ஒரு உத்தேசமாக அவங்கக்கிட்ட சொல்கிறேன் அந்த அளவுக்கு எக்கச்சக்கமாக மொட்டுக்கள் வச்சுருக்கு இப்போ கொஞ்சம் அந்த மொட்டுக்கள்லாம் பெரியதாக மாறி இருக்கிறத பாருங்கள் இது இந்த மழையில் எந்த பாதிப்பும் இல்லாமல் இந்த மொட்டுக்கள் எல்லாம் பெரியதாகணும் இதை நம்ம பூக்களை பறிக்கணும் நான் இந்த பாட்டிலில் வச்சுருக்கிற அந்த செவன் அப் பாட்டிலில் இருக்கிறதுக்கும் வேர்க்கடலை பொடி கொடுத்துருக்கேன் என் கையில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் கொடுத்த வேர்க்கடலை பொடி இதுதான் எல்லா செடிக்கும் கொடுத்துட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணீர் ஊட்டி விட்டேன் அதுக்கப்புறம் இந்த கடலை புண்ணாக்கு கொடுத்தா என்ன எஃபெக்ட் இருக்குமோ அதே சேம் எஃபெக்ட் இந்த வேர்க்கடலை பொடி கொடுக்கறதுலேயும் இருக்குது நீங்கள் யாராவது உபயோகப்படுத்தாமல் பச்சை வேர்க்கடலை இந்த மாதிரி காய வச்சு வேஸ்ட்டாக இருந்ததுன்னா தூக்கி போட்டுறாதீங்க உங்கள் கார்டனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ரிசல்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த சாமந்தி பூ செடிலையும் இப்போ அதை கொடுத்ததுக்கப்புறம் எக்கச்சக்கமாக மொட்டுக்கள் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு நிறைய ஃபெயிலியரான செடி சாமந்தி பூ செடி இதை சக்ஸஸ் பண்ணதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஓகே விவேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் நம்ம பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்